வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியார். வெல்கம் டு பிக் ஸ்டேஜ் தமிழ் எபிசோட் நம்பர் 3. 2 எபிசோடில் இது வரைக்கும் எஸ்ட்ரோவில் செஞ்ச எல்லா ப்ரொடக்ஷனையும் அதோட டிஆர்பி ரேட்டிங்கை தூக்கி சாப்பிட்ட ஷோ சொன்னால் இந்த பிக் ஸ்டேஜ் சொல்லலாம். காரணம் என்னென்னா, இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ஆனால் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ. ப்ரீ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தான் என்ன அர்த்தம், மேபி ஸ்டூடியோவில் வந்து ஒரே மாதத்தில் இந்த ஷோவை முடித்து எடிட்டிங் பண்ணிட்டு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் அதுக்குண்டான ஸ்பான்சர்ஷிப்லாம் தேடி அதுக்கப்புறம் ஸ்லோலி ரிலீஸ் பண்ணுற ஒரு ஷோ. உடனடியாக ரியாலிட்டி ஷோ கூட ஒன்று இருக்குது. இப்போ பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்ததை நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அந்த ராத்திரியே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே லைஃபாக 24/7 கூட பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் காலங்களில் இந்தமாரி ஷோலாம் வந்து மலேசியாக்குள்ளே வரப்போகுது. இப்போது பிக் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ரியாலிட்டி ஷோ தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற கண்டென்ட் தூக்கி இந்த ஷோவில் திணிச்சுமா, இந்த ஷோலேருந்து வரப்போகிற மக்களையும் அதே நேரத்தில் இந்த ஷோவில் இருக்கிற ஆடியன்ஸு ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஷோட சப்ஸ்கிரைபர் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட்லைனரும் ஒரு மார்க்கெட்டிங் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு கேம் பிளே வந்து அருமையான கேம் பிளே சொல்லலாம். ஸோ இன்றைக்குள்ள நிகழ்ச்சியில் அப்படி என்ன இருக்கு சொன்னால், இது செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அதாவது எபிசோட் நம்பர் 1 கலந்துகிட்ட இந்த நபர்கள் மொத்தம் 5 பேரை கொண்டு வந்து செகண்ட் ரவுண்டில் செகண்ட் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எபிசோடில் கலந்துகிட்டு இருந்த மிச்சம் 6 பேர் வந்து ஃபோர்த் எபிசோடில் கொண்டு வருவாங்க. அப்போ டோட்டலாக இவங்களோட மார்க் கால்குலேட் பண்ணும்போது யார் எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அதாவது இன்றைக்குள்ள ஷோலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு அதை ரேப் அப் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்றைக்குள்ள ஷோவை பார்ப்போமே. ஐரிஸ் அவங்கள வந்து ஸ்பெஷல் ஜூரியாக கூப்பிட்டுருந்தாங்க. சூப்பராக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவன் தான் அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாங்க. இவ்வளோ காலம் கழித்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஷோக்குள்ளே வரும்போது இன்றைக்கி பவித்ரன் மொதல் சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் வந்து எடுத்த சாங் பார்த்தோமா, அவள் உலக அழகியேப்பா. பையனோட வோக்கலும் சரி, பையனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, போன வாரத்தோட இந்த வாரம் செம்மையாக பண்ணார். ஸோ ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. அவர் வந்து அந்த விஷயத்துக்கு ஈடு கொடுக்கணும். லாஸ்ட் எபிசோடில் என்ன எப்படி கிரிட்டிசைசம் பண்ணிட்டாரு, இந்த வாட்டி நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தேலியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து. பட் இருந்த போதும் அவரோட ப்ரீதிங் அங்கே வந்து விட்டு போகிறதும் தெரிஞ்சு. இது எப்போதும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற பெர்ஃபார்மன்ஸில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணமா கண்டிப்பாக அந்த மூச்சு தரணும் சரி, அந்த நோட்ஸ்க்கு பிடிக்க வேண்டிய மூச்சு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அது வந்து அவர் கையாண்டார்னா மெத்த மெத்த ஷோக்கெலாம் போகும்போது பப்ளிக் ஷோக்களுக்கு கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இன்னைக்குள்ள பெர்ஃபார்மன்ஸில் இவர் கிடைச்ச மார்க் பார்த்தோமா, 231. இந்த மார்க் வந்து ராம், டாக்டர் பர்ன் அண்ட் புனிதா ராஜா மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணுறது காமிச்சிருந்தாங்க. ஐரிஷோட சரி சமிஷனோட அந்த மார்க் வந்து நாளைக்கு தான் வந்து காட்டுவாங்க. ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் கன்னியாஸ்ரீ தான் வந்து எனக்கு ஃபேவரட்டான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாங்க அந்த வீக்கில். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அதேமாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் எந்த இடத்துல ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. காரணம் என்னென்னா, சில இடத்துல மார்க்ஸ் வந்து அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குது, சில இடத்துல வந்து கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட சாங் செலெக்ஷன் பார்த்தோமா, மன்மதனே நீ கலைஞன் தான் மொத்தம் 180 மார்க் தான் கிடச்சிச்சு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி மெயின்டைனாக தான் இருக்குது. பட் என்ன காரணமாக இருக்கும். அடுத்து மூணாவது கண்டஸ்டன்ட் ஹரிஹரன். இவர் வந்து ஏஆர் ராமனோட பிரியன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இவர் எடுத்த சாங் பார்த்தோமா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இவருக்கு கிடைச்ச மார்க் வந்து 150 மார்க் தான். அந்த போது ஜூரிஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு நல்ல வோக்கல் இருக்குது, பட் அது வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேது, அதுக்கேற்ற மாரி சாங்ஸ் வந்து தேடணும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்கீங்க. நாலாவது கண்டஸ்டன் பார்த்தோமா, சசிதரன். இவருக்கு வந்து காமிய பாடல் அதாவது ஃபோக் சாங்னா கரெக்டாக வரும்னு இவரே சொல்லியிருக்காரு. பட் இவர் எடுத்த சாங்ஸை பார்த்தோமா, சந்தனத்தென்றலி, அந்த சாங்கில் வந்து சங்கர் மகாதேவன் வந்து அந்த நோட்ஸில் பிடிச்சி வச்சுப்பார். ஸோ யாரெல்லாம் அந்த நோட்ஸ்க்கு வந்து ட்ரை அவுட் பண்ணலாம், பட் என்னென்னா அதை பிடிக்க முடியலன்னா டெஃபினெட்லி மார்க்கில் வந்து பாதிப்பு நடக்கும். ஸோ போன வாரத்தோட இந்த வாரத்தில் ரொம்ப குறைவான மார்க் தான் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும், 115 தான் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் அவர் இடிஞ்சு போனதை வந்து பார்க்க முடிஞ்சு அவர் வந்து கன்ஃபியூஸும் பண்ணியிருந்தார். இவ்வளோ மார்க்கு தான் கொடுத்துருக்கீங்க, மெத்த இவ்வளோ மார்க் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அதை நீங்கள் எனக்கு எடுக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாரி இருந்துச்சு. அடுத்த ரவுண்டு சான்சஸ் இருக்குமா இல்லையானே இன்றைக்கி நடக்க போகிற ஷோ பார்த்தா தான் நம்மளுக்கு முடிவே தெரியும். அஞ்சாவது கண்டஸ்டன்ட்
வேத நவீனா. இவங்க வந்து வேத சஹானாவோட தங்கச்சி. லாஸ்ட் வீக் வந்து எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே அந்த பாடல் படித்து அதிகமான மார்க் வாங்காட்டி கூட இந்த தடவை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. பட் ஜட்ஜு அங்கங்கே யா இந்த இடத்துல வந்து இது ஓடலை, இந்த இடத்துல வந்து இது சரியில்லை, இந்த இடத்துல வார்த்தைகள் வந்து கட்டையாக இருக்குது, இந்த இடத்துல நோட்ஸ் வந்து நீட்டாக இருக்குது, எதை சொல்லி அந்த பிள்ளையும் குழப்பிட்டாங்க, பார்க்குற நம்மளையும் குழப்பிட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு மூணு பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க சொன்னோமா, ஒன்று பவித்ரன், ரெண்டாவது கன்னியாசரி, மூணாவது வேத நவீனா. எனக்கு பர்சனலி இந்த வாரத்தில் வேத நவீனா வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒட்டுமொத்தோட ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ராம் கடந்த வாரத்தோட இந்த வாரத்தில் அதிக லெவலில் கமெண்டிங் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னன்னா கேமரா பார்த்துட்டு நடந்து போவோம்ப்பா, இந்த இடத்துல இருக்கிற கேமரா பார்த்து நடந்து போப்பா, மேலுக்கு இருக்கிற கேமரா பார்த்து நடந்து போப்பா, அது பண்ணாலே அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்டாக இருக்குன்னு தெரியல. அவரோட வீடியோ வந்து ஒரு இன்டர்வியூவாக வந்து எக்ஸ்ட்ரா உலகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து உளி எடுத்த ஒரு சிற்பி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ வலிக்கும் அப்படின்னு அழுதுகிட்டெல்லாம் தட்ட மாட்டான். அவன் அடிக்கும் போது அந்த ஒளி அழகாக வர வரைக்கும் அவன் அடிப்பான். அந்த ஹேமர் வந்து கையில் படும்போது எப்படி வலிக்குமோ அதெல்லாம் வந்து மக்களோட கிரிட்டிசைசம்னு இவரே வந்து ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு 15 மொழியில் பாடுவாருன்னு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அவரே அந்த இன்டர்வியூவில் சொன்னார்ப்பா, இது என்னோட கற்பனை கதையே கிடையாது, இவர் பண்ண கிரிட்டிசைசம் தான் இன்னிக்குள்ள எபிசோடை மாற்றமா இல்லை வரப்போகிற எபிசோடோட மாற்றமா இருக்க போதா, உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சார் பாரு ராம். ராம் இது வரைக்கும் பேசினதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது, அவர் இங்க இருக்கிற எல்லா கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல எல்லாரையும் சந்தேஷ் மாரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த வாரத்தில் யார் எலிமினேட் பண்ணப்படுவாங்கன்னு உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்து லோகாப் நாதனோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தார், ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தாரு, எல்லாமே சாலிடான பாயிண்ட். பிக் ஸ்டேஜ் என்பது இப்படி இருக்கு, ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது எப்படி, இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க, ஒரு மையமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த ஷோவோட ப்ரொடியூசர் எந்த இடத்துலையும் பதில் சொன்னதே கிடையாது. ஆனால் ராம் தான் அவ்வப்பொழுது இன்டர்வியூலையும் சரி, அவ்வப்பொழுது சேட்லையும் சரி, அவர் பேர் காமெண்ட் செக்ஷனும் சரி, இவர் வந்து கருத்துக்களை பதிவு வைக்கிறார். என்ன செய்யலாம், ராம் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருலாமா?